السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا لما بين يديه إن الله بعباده لخبير بصير ثم أورثنا الكتاب الذي اصطفينا من عبادنا وقال النبي صلى الله عليه وسلم أشرام أمتي حملة القرآن أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு மிகு இந்த கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பேரறிஞர் பெருமக்களே, மேடையில் விட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தின் முன்னோடிகளே, அல்லாஹ்வின் சிறப்பு மிகு நல்லடியார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது தாய்மார்களே, சகோதரிகளே, சமுதாயத்துக்கு மத்தியில் அரங்கப்பட இருக்கக்கூடிய இளவல்களாக இருக்கக்கூடிய புதிய ஆளும் பெருமக்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஜாமியா ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியின் நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க இந்த பல்கலைக்கழகத்திலே பங்கேற்க வேண்டும் என்ற ஆவல் பலகாலம் இருந்தாலும் கூட இந்த வருடம் அதற்கு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹிற்கு முதற்கண் நன்றி தெரிவித்து என்னை இங்கே வருவதற்கு காரணமாக இந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து என்னுடைய உரையை நான் துவக்குகிறேன். அருமை பெரியோர்களே, ஒவ்வொரு வருடமும் நான் கூட இப்பொழுது வரும்போதும் கேட்டேன், இந்த வருடம் 26 ஆளுங்கள் பட்டம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த 26 ஆளுங்கள் இந்த வருடத்தில் ஓதி முடித்தவர்களா அல்லது பல வருடங்கள் ஓதி முடித்தவர்களை ஒன்று சேர்த்து கொடுக்கிறீர்களா என்று கேட்டேன். ஏனென்றால் எனக்கே சந்தேகமாக இருந்தது. ஒரு கடை கோடியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு மதரசாவிலே ஒரு வருடத்திலே 26 பேர் பட்டம் பெறுவதாக இருந்தால் எனக்கு தெரிய பாபியாத்து சாலிஹாத்திற்கு பிறகு இதுதான் பெரிய மதரசாவாக இருக்க வேண்டும். இவ்வளவு சிறப்பான முறையில 26 பேர்கள் பட்டம் பெற்றார்கள். இந்த ஒவ்வொரு ஆண்டும் இதே விதமாக ஆனார்கள். பல நூறு பேர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிந்து மிக்கவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நல்லூர் மக்கள், கடைய நல்லூர் என்றாலே கடைந்தெடுத்த நல்ல ஊர் என்று அர்த்தம் அதற்கு. அந்த மக்கள் இருப்பதனுடைய வெளிப்பாடுதான் இது போன்ற ஆளுங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். மதரசாவை துவக்கிய மரியாதைக்குரிய அன்சாரி அதற்கு போன்றவர்கள் அதற்கு விதை போட்டார்கள். அந்த பலத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அருமை சகோதரர்களே, நான் ஒரு ஆளி மதரசாவில் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஏறத்தாழ 50 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய ஒரு முதியவர், படித்துக் கொடுத்துக் கொண்டேன். ஆயினால் ஆளுங்களுடைய சிறப்பை பேசினால் என்னுடைய சிறப்பையே பேசுவதாக யாரும் நினைத்துவிடக் கூடும் என்கிற காரணத்தினால் நான் அடக்கி வாசிக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மிக பெரும்பாலியாக சொல்ல முடியும். அன்பிற்குரியவர்களே, முன்னால் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவருடைய மதிப்பும் மரியாதையும் அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு சில கருத்துக்களை முன்னால் வைத்து இவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி எத்தனை பெரும் அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் நடந்திருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
அருமை சோதரிகளே, எனக்கு முன்னால் தலைவர் அவர்கள் உரையாற்றினார்கள். உலகாயுத துறையிலே எத்தனையோ கலைக்கல்லூரிகள் உண்டு, பல்வேறு கல்விக் கூடங்கள் உண்டு, அங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானமும் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான அந்தஸ்தும் சிறப்பும் உண்டு. அதில எந்த மரியாதை, அதில எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, வேற்றுமை இல்லை, உண்மைதான். அதே நேரத்தில் ஃபைசுல் அன்வார் போன்ற பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு ஆளுநராக வரக்கூடியவர்களுடைய மரியாதையும் அவர்களுடைய மரியாதையும் சம அந்தஸ்தில் இருக்க முடியாது என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொன்றும் இந்த உலகம் தேவை இருக்கிறது. இன்ஜினியர் இல்லாமல் உலகம் நடக்காது, லாயர் இல்லாமல் கோர்ட் நடக்காது, டாக்டர் இல்லாமல் ஆஸ்பத்திரி நடக்காது, இவர்கள் எல்லாம் இல்லாமல் மக்களுடைய காரியங்கள் நடக்காது. மக்களுடைய தேவைக்கு உட்பட்ட காரியங்கள் தான். அந்த கலை கல்லூரிகளிலே படித்து பட்டம் பெற்று அவர்கள் பங்கு புரியக்கூடிய அல்லது அதற்குண்டான பணிவிடைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் எப்பொழுது என்று சொன்னால், அவர்கள் பயின்ற பள்ளிகளிலே அவர்கள் பண்டிதர்களாக ஆகி அதனுடைய பலனை பார்ப்பார்களே ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக கருத முடியும். அப்படி இல்லாமல் ஒரு தகுதியினுடைய அடிப்படையில், விதியின் அடிப்படையில் இடையிலே வாழ்வு முடிந்து விடுமே ஆனால் அவர் படித்த படிப்புக்குண்டான பலனை முழுமையாக பெற்றவராக அவர் ஆக முடியாது. ஒரு மருத்துவர் ஆகிறார், MBBS ஆகிறார், MDA ஆகிறார், பல திறமைகளையும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் வெளியே வந்து கிளினிக் திறந்து மக்களை காப்பாற்றி பல சேவைகள் செய்து பல ராசையும் பார்ப்பாரே ஆனால் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். MBBS பட்டம் வாங்குவதற்கு முந்தையோ பிந்தையோ வாழ்வு முடிந்து போயிருந்தால் அவர் தொட்ட பலன் கிட்டாமல் போய்விடும். இதுதான் நிலைமை. எந்த கல்விக்கும் இந்த நிலைமை தான் இருக்கிறது. உலகாயுத துறையில் இருக்கக்கூடிய கல்வி கூடங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை இதுதான். ஆனால் இந்த மார்க்க அறிஞர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுதார்கள் என்று பட்டம் பெற்றவர்கள், இந்த கல்வியுடைய பெருமை என்ன என்று சொன்னால், சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்தஸ்தும் மரியாதையும் என்ன என்று சொன்னால், என்றைக்கு இந்த மார்க்கத்தை நினைத்து இஹ்லாசுடனே உலக தூய்மையுடனே ஒரு அடியெடுத்து வைத்து விடுவார்களே ஆனால் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், மதரசாவிற்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பி விட்டாலே முழு பலனை அடைந்து விட்டார்கள், முழு பலனை அடைந்து விட்டார்கள். அவர்கள் எப்பொழுது ஒரு அடி எடுத்து ஒரு எட்டெடுத்து வைத்து மதரசாவிற்குள் நுழைய வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே, இஹ்லாசுடைய அடிப்படையிலே அவர்கள் ஒரு எட்டை எடுத்து வைத்து விட்டார்களே, அவருடைய வாழ்க்கையுடைய அத்தனை வெற்றியும் பெற்று விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னும் கற்கவில்லை, மதரசாவுக்கு சேர்ந்த ஒரு பண்டிதராக ஆகவில்லை, பட்டங்களும் பெறவில்லை, அப்படி இருந்த நிலையிலும் கூட ஒரு கால் விதியின் அடிப்படையிலே அவர் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்களே ஆனால், மரணம் வந்துவிடுமே ஆனால் அவருடைய தரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இறந்து விழுந்தவுடனே ஜன்னத்தில் விழுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. இந்த ஹதீஸுடைய சுருக்கம் அதுதான். அவர்கள் ஒரு எட்டெடுத்து வைப்பார்களே ஆனால் வழியிலே நடந்து விட்டார்களே போலவும் அவர்களுடைய பயனை பெறுவார்கள், ஜன்னத்துடைய வழியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள். அத்தனை பேரும் சிறப்புக்குரிய இது ஒரு கல்வி, இது அவருடைய அந்தஸ்து, இதனுடைய மரியாதை இருக்கிறது. சென்ற வாரம் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், இந்த மீடியாக்களும் ஊடகங்களும் ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறதுனால் அதை பெரிதுபடுத்தி காட்டுவதில்லை. ஆப்கானிஸ்தானிலே இது ஒரு பெரும் கூட்டம், ஏறத்தாழ 200 மாணவர்கள் ஹிஃப்துடைய பட்டத்தை பெறுவதற்கு இளம் இளவல்கள், சிறிய வயதுடையவர்கள் பட்டம் வாங்க வேண்டும் என்ற ஒரு குழுமி இருந்த இடத்திலே அமெரிக்காக்காரன் குண்ட வீசினான். 200 பேரும் செய்கிறார்கள், 200 ஆபீஸ்கள் ஆலிம்கள் காரிகள் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஆப்கானிய ஈமானுடையவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த 200 நேரடியாக சொர்க்கம் சென்றார்கள் என்று சொன்னார்கள். எத்தனை பேரும் அல்லாஹு அக்பர் பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு என்பது, மற்ற பட்டங்களுக்கு இது கிடைக்குமா? அவர் உலகத்திலே அவர் வெற்றி கண்டால்தான் உண்டு, இல்லாவிட்டால் அவர் செலவழித்து செலவழிப்பு வீணாக போய்விடும். இதை கருத்தில் கொண்டுதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய சிறப்புகளை தமது அருளுரைகளும் பொருளுரைகளும் எடுத்து வைத்தார்கள். நான் ஒரு சிறு ஆயத்தையும் ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு எடுத்து வைத்தேன். அதனுடைய பொருளை சொன்னதற்கு பிறகு இவர்கள் உருவாவதற்குண்டான நிலைகளை உங்களுக்கு முன்னால் குறுகிய நேரமாக இருக்கிறதுனால் நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அருமறையிலே குறிப்பிடுகிறான், வல்லதி ஔஹைனா இலைக மினல் கிதா ஹுவல் ஹக். நபியை பார்த்து குறிப்பிடுகிறான், நபி அவர்களே, தாங்களுக்கு நான் இந்த வேதத்திலிருந்து எதை அருள்கிறேனோ அறிவிக்கிறேனோ இதுதான் உலகத்திலேயே சத்தியமானது, நிலைவாடானது, உறுதியானது, பலன்மிக்கது. அருள்மறையை பற்றி அல்லாஹ் கூறுகிறார், வல்லதி ஔஹைனா இலைக்க ஹுவல் ஹக் மினல் கிதாபி ஹுவல் ஹக் முஸத்திகல் லிமா பைனயதே. இதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய வேதங்களையும் உண்மைப்படுத்தும், உறுதிப்படுத்தும், பொய்ப்படுத்தாது, சண்டையிடாது, முன்னால் வந்திருக்கக்கூடியவர்களை மதிப்பிடச் செய்யும். அப்படிப்பட்ட சத்தியமான விஷயம் இந்த வேதமாகும். வேற எந்த நூலுக்கும் இந்த மரியாதை இல்லை. உலகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எந்த நூலுக்கும் இந்த மரியாதை கிடையாது. நிலையானது, நிலைவானது, சத்தியமானது என்ற ஒரு சான்றிதழோடு தனது வசனத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அதற்கு பிறகு இந்த வேதத்துடைய வசனங்களை, இதனுடைய விளக்கங்களை, இதனுடைய தாத்பரியங்களை, இதனுடைய அர்த்தங்களை யாருக்கு கொடுப்பேன், எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்னல்லாஹி இபாதிஹி லஹபீரும் பஸீர். தமது அடியார்களுக்கு, அடியார்களை பற்றி அல்லாஹ் மிகவும் நன்கு அறிந்தவன், நன்கு தெரிந்தவன். யாருக்கு இந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய வேதத்தை யாருக்கு அருள வேண்டும், இதற்கு உரியவர்களாக நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இன்னல்லாஹ பிஇபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களை பற்றி மிகவும் அறிந்தவன் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துடைய ஒரு துண்டாக சொல்லுகிறான், நாம் இந்த வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி சில நல்ல உள்ளங்களை முழு அடியார்களிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என் வேதத்தை சுமப்பதற்காக வேண்டி, என்னுடைய அருளுரைகளை ஏற்பதற்காக வேண்டி, இந்த ஞானத்தை பெறுவதற்காக வேண்டி முழு சமுதாயத்தில் இருந்து பொறுக்கி எடுக்குகிறேன். யாரை இதை வழங்க வேண்டும் என்று அந்த பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த சின்னஞ்சிறிய 26 பேரை கொண்ட கூட்டம் சகோதரர்களே. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அருளுகிறான், சும்மா உரசனல் கிதாப, நாம் இந்த கிதாபை அருளுகிறோம், கொடுக்கிறோம், வழங்குகிறோம். அரபியிலே கொடுக்கிறோம், வழங்குகிறோம், அருளுகிறோம் என்பதற்கு ஆத்தைனா என்று சொல்லலாம், ஆத்தைனா என்று சொல்லலாம். ஆண்களுக்கு தெரியும், அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஔரசனா. ஔரசனா என்ற நேரடி பொருள் என்ன, வாரிசு பொருளாக கொடுக்கிறோம். வாரிசு பொருள் எதுக்கு சொல்றது, அது தானாக கிடைக்கக்கூடிய பொருள், அவனுடைய முயற்சி செய்து வாங்கப்படக்கூடிய பொருள் அல்ல. தகப்பன் இறந்தான், மகனுக்கு தந்தை போல வந்து சேரும் சொத்து, இதற்கு வராசத்து என்று சொல்லுவோம், விராசத்து என்று சொல்லுவோம். நாம் இந்த வேதத்தை இவர்கள் சிரமப்படாமல், அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் இலவசமாக நாம் வழங்குகிறோம், எங்களுடைய முறத்திலிருந்து அருளுகிறோம். தகப்பன் இறந்தவுடன் தானாக சொத்து வரும் சேருமே, மகன் அதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை. தகப்பன் இறந்தான், மகன் அதற்கு வாரிசானான். இதுபோல இந்த வேதத்தையும் நான் வராசத்து சொத்தை போன்று கொடுக்குகிறேன். அவர்கள் சிரமப்பட்டு அதற்காக வேண்டி பாடுபட்டு கட்ட கிடைத்த பாக்கியம் அல்ல, என்னால் அவர்கள் அருளப்படக்கூடியவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், சும்ம ஔரஸ்னா அல் கிதாப. இந்த கிதாபை நாம் இலவசமாக வழங்குகிறோம், அருளுகிறோம். யாருக்கு, அல்லதி நஸ்தபைனா மின் இபாதினா, என்னுடைய அடியார்கள் இருந்து யாரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு வழங்குகிறான். தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் இது, இறைவனுடைய புறத்தில் இருந்து செலக்டட் ஆன கூட்டம் இது, இவர்களுக்கு தான் இந்த செல்வம் கிடைக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் ஆலமரிலே குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எனது முழு உம்மத்திலே, சமுதாயத்திலே சிறப்பு மிக்கவர்கள் என்று ஒருவர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த குர்ஆனுடைய ஞானத்தை சுமந்திருக்கக்கூடியவர்கள் தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஷ்ராஃபு உம்மத்தி, எனது உம்மத்திலே சிறப்புக்குரியவர்கள், சீருடையவர்கள், மரியாதைக்குரியவர்கள் யார்,
ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமப்பவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அருமை பெரியவர்களே, இதற்கு இத்தனை சிறப்பு ஏன்? இவர்களை இவ்வளவு சிறப்பித்து கூற வேண்டிய அவசியம் என்ன என்று நினைத்தால், இவர்களை வைத்துத்தான் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும், இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் பாதுகாக்கப்படுமே. ஆனால் இந்த கூட்டத்தை வைத்துதான் பாதுகாப்பார்கள். அவரவர்கள் தமது தகுதிக்கு ஏற்ப இந்த மார்க்கத்திற்கு பணி செய்வார்கள், சிறப்புகளை சொல்வார்கள், நல்வழிப்படுத்துவார்கள், மக்களை நேர்வழிக்கு கொண்டு வருவார்கள் தீயவர்களை. இந்த சேவை யாருடைய சேவை? நபிமார்கள் செய்யக்கூடிய சேவை. அவர்கள் சொத்துக்களுக்காக வேண்டி பாடுபடுபவர்கள் அல்ல, மக்களை கரை சேர்ப்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு நல்லதொரு கூட்டம் நபிமார்களுடைய கூட்டம். அவர்களுடைய அனந்தரக்காரர்களாக வாரிசுகளாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தை அறிவித்தார்கள். காரணம் இதுதான், இவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்க கலை கூடங்கள் இல்லாமல் போகுமையானால் மார்க்கம் அப்பொழுதே இன்னா எழுகிறாகிவிடும். சகோதரர்களே, இந்த அருள்மறையை பெற்றிருக்கக்கூடிய அறிஞ பெருமக்களும் அவர்களை உருவாக்கக்கூடிய இந்த கலை கூடங்கள் தான் மார்க்கத்துடைய பாசறைகள், பாதுகாப்பறைகள் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு விதமான தாக்குதல்கள் செய்கிறார்கள். யார் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள்? யார் அவர்களை தீர்த்துவார்கள்? யார் அவர்களுக்காக சரியான வழியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று பார்த்தால், இந்த சமுதாயம், இந்த கூட்டம், இவர்கள்தான் அவர்களுக்கு கிடைத்த தகுதிக்கு ஏற்ப பதில்களை கொடுத்து தவறான எண்ணங்களை போக்கி அவர்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய கூட்டம். இது நபிமார்களுடைய செயல் செயல்பாடுகள், அதை செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த அறிஞர் பெருமக்களுடைய கூட்டம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் எண்ணற்ற அளவிற்கு இஸ்லாத்தின் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்படுகிறது. அது தொடுப்பதற்குண்டான காரணங்களை நீங்கள் சென்று கட்டறிந்தீர்களான நன்றாக விளங்கும் அறியாமையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கேள்விகள் வினாக்கள் தானே தவிர, உண்மையில் அதற்கு ஒரு சந்தேகப்படும் பொருளே இல்லை என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் எதிர்கொள்ளும் விதமாக ஆளுங்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இவர்களை வளர்க்கப்படுகிறது, வார்க்கப்படுகிறது, கொழுந்து உங்களுக்கு முன்னாடிப்படி அரங்கேற்றப்படுகிறது. நான் சொல்லுவது உண்டு, இந்த ஆணிம்கள் இப்பொழுது முன்னால் ஆணிம்களாக உருவாகி உங்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை உருவாக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் என்ன என்ன, அர்ப்பணிப்புகள் என்ன, தியாகங்கள் என்ன என்பதை நீங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிற சகோதரர்களே, சாதாரணமாக அவர்கள் ஆணிம்களாகி வரவில்லை. 7 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம் எவ்வளவு பெரிய பாடுபாட்டுக்கு பிறகு இவர்கள் இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஆணி பெருமக்கள் ஆணி பெருமக்களாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே வருகிறார்கள் என்று சொன்னால், இவர்களை உருவாக்குவதற்கு 3 வித அர்ப்பணிப்புகள், 3 வித கூட்டத்தினருடைய அர்ப்பணிகள் இங்கு அடுத்து அண்மையிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த மாணவர்களை மதரசாவிற்கு அனுப்பி வைக்கிறார்களே, இந்த பெற்றோர்கள் செய்த அர்ப்பணிப்பு, முதல் அர்ப்பணிப்பு தியாகம் இது. அவர்கள் நினைத்திருந்தால் இந்த இளைஞர்களை உலகாயுத துறையில் இறக்கி பலன் கண்டிருக்க முடியும், காசு சம்பாதித்திருக்க முடியும், உலக வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்க முடியும். அத்தனையும் இழந்து எனது மகன் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாரிசாக வேண்டும், இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல போதகராக வேண்டும், மார்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக வேண்டும், நான் இழக்கிறேன், என்னுடைய வருமானத்தையும் இழந்து விடுகிறேன், என்னுடைய நலனையும் கெட்டதையும் கூட நான் அனுபவித்துக் கொள்கிறேன், எனது மகன் இந்த துறையில் வர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து, தனது வாழ்வை அர்ப்பணித்து, தனது ஆசாபாசத்தை அர்ப்பணித்து மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறீர்களே நீங்கள். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் எந்த அளவிற்கு என்று, ஆலயங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பது தெரியும். அந்த பலனை பார்க்காமல், சம்பளத்தை கணக்கில் எடுக்காமல், உலக வருவாயை கண்டுகொள்ளாமல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்லவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்திலே அத்தனையும் இழந்து நீங்க அனுப்பி வைக்கிறீர்களே, இந்த பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் முதல் தரமான தியாகம். அதற்கு பேர் தான் மதரசா. அவங்களே அனுப்பினா மதரசாவில் வந்து யார் படிப்பாங்க? அந்த பெற்றோர்கள் அனுப்பாட்டி யார் படிக்க போறாங்க? எவ்வளவு பெரிய தியாகங்களை இந்த பெற்றோர்கள் செய்கிறார்கள். சோபடத்துக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள், சுப செய்திக்காரர்களையானவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர்கள் மிகப்பெரும் அந்தஸ்தை பெறுவார்கள். ஹதீஸிலே வருகிறது, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே குழுமி இருக்கக்கூடிய கோடால கூட்டத்திற்கு மத்தியிலே தனது மகனை ஆலிமாக்கிய, ஹாபிஸாக்கிய பெற்றோர்களை உட்கார வைத்து
தலையிலே கிரீடத்தை அவர்களுக்கு அணிவிக்கப்படும், சிறப்பிக்கப்படும். அந்த கிரீடம் சூரியனுடைய ஒளியை கூட சீரை விட செய்யும் அளவிற்கு ஒளிமிக்கதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்தஸ்துக்குரியவர்கள் அந்த பெற்றோர்கள் ஆக்கப்படுவார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறார். உலக வாழ்க்கை என்ன? 60 70 அமாறு உம்மத்தி மாபைன சித்தீனவ சபரி, எனது சமுதாயத்தினுடைய சராசரி வயது 60-க்கும் 70-க்கு இடையில தான் ஓடும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வாழ்க்கை என்பது நம்மளை விட்டு போய்விடும், அல்லது வாழ்க்கை விட்டு நம்ம போய்விடுவோம். மஹ்ஷர் என்பது நிரந்தரமானது, கியாமத் என்பது நிரந்தரமானது. அங்கே கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் நிலைப்பாடானது, நிலைத்து நிற்கக்கூடியது. அந்த நிலைப்பதற்கு இது காரணமாக இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பை எடுத்து சொன்னார்கள். அருமை சோதரர்களே, அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய தியாகமும் அவர்கள் இதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் எத்தனை இருந்தாலும் கூட அவர்கள் செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு மகத்தானது. எனக்கு தெரியும், எத்தனையோ குடும்பத்தினர் ஓத வந்தவருடைய குடும்பத்தினர் ஏழை எளிய மக்கள் ஆயிப்பார்கள். அதிலிருந்து நானும் ஒருவன் தான். நாங்களும் கூட ஒரு பணக்கார குடும்பத்தில் அல்ல, ஒரு சாதாரண வியாபாரியுடைய குடும்பத்தில் பிறந்தவன் தான். மார்க்கத்துடைய இந்த சிறப்பை எண்ணிய காரணத்தினால் எனது அப்படா அல்லது என்னை போன்றிருக்கக்கூடிய 100,000-ஆயிரக்கணக்கான தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளையை இப்படி காண வேண்டும் என்ற ஒரு கனவு கண்டு அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹுடைய அருளால் சிலருடைய நோக்கங்கள் நிறைவேறியது. எனது தந்தையார் கூட என்னை மதரசாவுக்கு அனுப்பி தேவபந்தில் என படிக்கக்கூடிய காலத்திலே பொருளாதார கஷ்டத்திலே நோய் முற்று செலவழிக்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வாராக மதரசாவை முடித்து விட்டு பின்னால் நான் வந்து மதரசாவில் சேர்ந்து ஓதக்கூடிய நேரத்தில் ஓதி கொடுக்கக்கூடிய நேரத்தில் எனது தந்தையாரிடத்தில் கேட்டேன், தாப்பனார் அவர்களே, தேவபந்தில் படிப்பதற்காக 4 ஆண்டுகள் படிப்பதற்காக வேண்டி நான் பரீட்சை கொடுத்து ஜெயித்தும் விட்டேன். நாங்கள் ஒழுங்காக எனக்கு சரியாக பணம் அனுப்பியிருந்தால், செலவு தொகைக்கு எல்லாம் கொடுத்து ஒழுங்காக கொடுத்து கொண்டிருந்தால் நான் 4 ஆண்டு காலங்கள் தேவபந்தில் படித்திருக்க முடியும். செலவு தொகை சரியாக போகாத காரணத்தினால் அங்கே சமாளிக்க முடியாமல் 4 வருடத்தை 4 மாதமாக 6 மாதமாக முடித்துக் கொண்டு வர வேண்டியதாகிவிட்டது. எனக்கு நீங்கள் சரியாக எப்படி ஒரு பணம் அனுப்ப முடியாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டு கேட்ட நேரத்தில் எந்த கஷ்டத்தையும் எனக்கு சொல்லாத எனது தந்தையார் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். மகனே, நான் வசதியானவன் அல்ல, உன்னை பெரும் ஆணிமாக காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் நீ மதரசாவில் சேர்ந்ததற்கு பிறகு உனக்கு செலவுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்ற கவலையில் நான் பல்வேறு முயற்சிகளை செய்தேன். ஆனால் யாரிடத்திலும் கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லை, ஏற்று வாங்கக்கூடிய பழக்கம் இல்லை. இறுதியாக உனக்கு நான் அனுப்பி வைத்த பணம் என்ன தெரியுமா? நான் வியாபாரத்திற்கு என்று வைத்திருந்த பித்தளை தராசு தட்டுக்களை ரெண்டையும் வித்துத்தான் உனக்கு பணம் அனுப்பினேன் என்றார்கள். அருமை சோழர்களே, இப்படி எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் இருந்திருப்பார்கள். இன்றும் நினைத்து பார்க்கிறேன், அல்லாஹ் இன்று எங்களை ஊரை சுத்த வைத்தான், உலகை சுத்த வைத்தான். மரியாதைக்குரிய மைதீனர் குறிப்பிட்டதை போன்று உலகம் பூரா பறக்கிற நரேந்திர மோடி மாதிரி நினைச்சிடாதீங்க. இது அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் என்னுடைய தந்தையா பார்க்க இல்லையேங்கிற கவலை எனக்கு இருக்கிறது. அவர்கள் பார்ப்பார்கள் நிச்சயமாக, கபரிலே இருந்து அவர்கள் செய்த அந்த தியாகத்துடைய பலனை அனுபவிப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எங்களை உருவாக்குவதற்கு என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பட்ட கஷ்டம் இப்படி இருந்தது என்று சொன்னார். எத்தனை 100,000-க்கான வீடுகளில் இந்த நிலை இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறேன். சென்ற வருடம் ஒரு மாணவர் எங்களுடைய மதரசாவிலே பட்டம் பெற்றார். பார்ப்பதற்கு மிகவும் எப்பொழுதுமே சுத்தமாக இருப்பார். ஆடையும் அவருடைய உடலும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடியதை 7 ஆண்டு காலம் நான் பார்த்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால் பட்டம் வாங்கக்கூடிய கடைசி வருஷத்திலே அவரை பற்றி விசாரித்தேன். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான். எப்படி இவர் வந்தால் நல்ல பையனா இருக்கிறாரே அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சேன். விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த இடத்தை சேர்ந்தவர். அவருக்கு தந்தை இல்லை, தகப்பனார் இல்லை, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவரை அவருடைய தாய் தனியாக இருந்து அந்த மாணவரையும் மனவருடன் பிறந்த ஒரு சகோதரியையும் வளர்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய வேலையை அந்த பெண்மணி செய்திருந்தார்கள். அந்த ஊரில் உங்க ஊருக்காரங்க அந்த இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அங்கே இன்னொரு ஊரை சேர்ந்தவர்கள் ஊரையும் வேலையும் சொல்லுவது நியாயமாக தெரியவில்லை, அதனால சொல்லவில்லை. அந்த வீண்டெடுத்த அந்த தாய் தன்னுடைய மகனை ஆடிமாக்க வேண்டும் என்ற அந்த நப்பாசையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? நாளெல்லாம் தறி அடிக்கிற வேலையை செய்தார்களாம். தறி அடித்து பட்டுச்சேலை பின்னி மாதத்திற்கு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அதை
நானும் கூட என்னுடைய எடுத்து சொல்ல முடியும், படித்து கொடுக்க இன்று என்னமோ அல்ல ஐயாரோளமான எப்படியோ வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லா புகழும் அவனுக்கே உரித்து. ஆனால் நிலைகள் எங்கள் மீது எப்படி வந்தது என்று சொன்னான். நானும் தாவூதியா மதரசாவில் ஓதியவன், அங்கே செயலாளர் மரியாதைக்குரிய ஆதியாரங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நான் பெங்களூர்ல ஓதி கொடுத்தவன். ஓதி கொடுக்கக்கூடிய காலம் தாவூதியாவிடம் நான் ஓதி கொடுத்திருக்கிறேன். பெங்களூரிடம் போய் ஏறத்தாழ 42 வருடங்கள் அங்கே இருக்கிறேன். அதற்கு முன்னால் 4 வருஷம் தாவூதியாவில் இருந்தேன். பல ஆண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கைகள் எப்படி கழிந்தது என்று சொன்னார். என் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அரேபியாவிற்கு போனார்கள், பல லட்சங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் எனக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கையையும் ஒரு உறுதிப்பாட்டையும் கொடுத்தான். எந்த கைகளை கொண்டு புகாரியையும் முஸ்லிமையும் தூக்குனேனோ அந்த கரங்கள் இன்னொருவனுக்கு முன்னால் கை கட்டி நிற்க கூடாது என்ற உடன்படிக்கையிலே, அந்த உறுதிப்பாட்டினுடைய அடிப்படையிலே விசா வந்ததை கூட தள்ளிவிட்டு விட்டு நாங்கள் மதரசாவுடைய வாழ்க்கையை கழிச்சு மாணவர்களை உருவாக்குறதுக்கு பட்ட பாடு சொல்லிடுறாங்க. நாசிர்களுடைய அடக்கு, அதற்கு பிறகு நிர்வாகிகளுடைய அடக்குமுறைகள், இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள், எங்களுக்குள்ள வசதி வாய்ப்புகளை சொன்னால் பல்லாண்டு காலம் நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டு பார்த்து கூட்டேன். குடும்பத்துக்கு ரேஷன் அரிசி இல்லாமல் வாழ்க்கை ஓட முடியாது. பித்தளை பாத்திரங்களை எல்லாம் வெத்தியங்களும் சிலவினங்களை ஈடுகட்டக்கூடிய நிலையும் எங்களுக்கு வந்தது. பிறகு வாங்கினா கூட செலவு அதிகமாக போகுது என்று பிறகுடைய வேறுகளை வாங்கி நாங்கள் செலவு வந்தோம். இவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய கிருபையில் பல லட்சம் ரூபாய் சக்காத்து கொடுக்குற வசதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவிற்கு அல்லா கொடுக்கிறான், யாருக்கு விரும்புறானோ கொடுக்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், துன்யாவை விரும்புறியா கொடுக்கல, ஆகரத்தை விரும்புறியா கொடுக்கறேன். துன்யா வாங்கினா அதோட முடிஞ்சுக்க, ஆகரத்தை வாங்கின ஒரு நிலைவாடான நன்மை இருக்குதுன்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். கஷ்டங்களை பட்டும் நன்றாக நினைவிருக்கிறது. சிட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு வேலையா போனேன், திரும்பி ஒருவருக்கு ஒருவருக்கு எனக்கு கடன் தர பலன் தர வேண்டி இருந்தது, பலன் தராமல் அதனுடைய கடனை தராமல் போன காரணத்தினால் சிட்டி மார்க்கெட்டிலிருந்து ஏறத்தாழ மதரசாவிற்கு 8 கிலோமீட்டர் நடந்தே வந்து சேர்ந்தேன். பஸ் டவுன் பஸ்ஸுக்கு காசு இல்லாம இப்படி நினைகளும் எங்களுக்கு வந்து சேர்ந்த சூழலை பாடுபட்டு அரும்பாடுபட்டு நாங்கள் தியாகங்கள் பல செய்து அல்லாஹு அக்பர் இந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்புகள். இது ஆசிரிய பெருந்தகைகள், இந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அறிஞர் பெருமக்களை உங்களுடைய அரங்கிலே அரங்கேற்றுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள். இது இந்த இரண்டுக்கும் இடையிலே செய்யக்கூடிய மூன்றாவது ஒரு தியாகம் இருக்கிறது. அது யாருடைய தியாகம்? உங்களை போன்ற உதவியாளர்களுடைய தியாகம், நிர்வாகிகளுடைய தியாகம், அங்கத்தினருடைய தியாகம், பொதுமக்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு. வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், குற்றங்கள், குறைகள் செய்திருப்போம். நாம் இந்த நல்ல கூட்டங்களுக்கு உதவி செய்து நம்முடைய குறைகளை நீக்கி கரைகளை நீக்கி அல்லாஹ்விடத்தில் ஈழேற்றம் பெறலாம் என்ற எண்ணத்திலே தான் நெத்தி வேவை நிலத்திலே வளர் உழைத்து சம்பாதித்த காசத்தையும் பணத்தையும் கொடுத்து ஆதரிக்கிறீர்களே, இந்த அர்ப்பணிப்பும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு. மூன்று வகையான அர்ப்பணிப்புகள் சகோதரர்களே. மாணவ மணிகளுடைய பெற்றோர்கள், மாணவ மணிகளை உருவாகக்கூடிய ஆசிரிய பெருந்தகைகள், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மெம்பர்கள், உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள், தலைவர்கள், பொதுமக்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பு. இதை எல்லாத்தையும் விட இந்த மாணவ மணிகளுடைய தியாகம் பெருசு. எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தாலும், அடிச்சாலும், குடிச்சாலும், கட்டணங்கள் தெரிவித்தாலும், வசதிகளை குறைந்தாலும், இங்கே தங்கி இருந்து எப்படியும் முடித்து போவேன் என்ற உள்ளத்தோடு 7 ஆண்டு கால ஜெயில் வாழ்க்கையை அனுபவித்து வெளியே வந்திருக்கிறார்கள் சொன்னால் இவர்களுடைய அர்ப்பணிப்பு இதில் அடங்கும் சகோதரர்களே. இத்தனை நாடு வரும் அர்ப்பணிப்பு பிறகு உண்மை மதுதான், ஜெயிலுடைய வாழ்க்கை தான் சந்தோஷமாக சொல்லுகிறோம். உலகத்தை பற்றிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிரி, உலகமே மூமினுடைய விஷயத்தில் சிறைச்சாலை தான் என்றார்கள். காஃபிருக்கு சொர்க்கமாக இருக்கலாம், நினைச்சபடி வாழலாம், அவனுக்கு ஹலால் தெரியாது, ஹராம் தெரியாது, குடிக்கவும் செய்யலாம், குழப்பாடவும் போயலாம், என்னவும் செய்யலாம். நாம் கட்டுப்பட்டவர்கள், சட்ட திட்டத்துக்கு உட்பட்டவர்கள், வரையறுக்கப்பட்டவர்கள். இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும், இப்படித்தான் நீ பார்க்க வேண்டும், இப்படித்தான் நீ கேட்க வேண்டும். இதை பார்ப்பாய், இதை பார்க்க கூடாது, இதை கேட்பாய், இதை கேட்க கூடாது என்று பார்ப்பதிலும் கேட்பதிலும் நடப்பதிலும் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இருப்பதுதான் சிறைச்சாலை வாழ்க்கை, ஜெயிலுடைய வாழ்க்கை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் உள்ள வரைக்கும் நீ சிறைச்சாலையாக நினைத்தே வாழ் என்று சொன்னார்கள்.
அத்துன்யா சீசனுள் மோமின் என்பர். அண்மை சோதர்களே, இத்தனை பேர் அர்ப்பணிப்புக்கு முன்னான் 7 ஆண்டு காலம் என்பது வரையறிதல்ல, அதுல எத்தனை ஆண்டு காலம் திரும்பப்படுத்தார்கள் சொல்ல முடியாது. 7 ஆண்டு காலத்தை அவர் வாழ்க்கையில ஒதுக்கி இந்த 10 ஆண்டு காலம் பயணத்துக்கு முயற்சிக்கு பிறகுதான் இன்று உங்களுக்கு முன்னால் ஒரு பட்டம் பெறக்கூடிய நிலையிலே அமர்ந்திருக்கிறார். அருமை சோதர்களே, இந்த அருமை இளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், காலம் எப்படி மாறட்டும், நீங்கள் நான் முன்னால் சொன்னதை போல லட்சாதிபதி ஆக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான், வசதிகளை கொடுப்பான், உங்களை உயரச் செய்வான், பிறரிடத்தில் கையேந்தாத விதத்திலே கௌரவமான வாழ்க்கையை வழங்கவும் செய்வான். அது அல்லாஹுவாக செய்யக்கூடிய வேலை, நீங்கள் அதை லட்சியமாக ஆக்க வேண்டாம். நீங்கள் ஒரு லட்சியவாதியாக, முழுமையான சமுதாய சீர்திருத்தவாதியாக, மக்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய நல்ல ஆணிவர்களாக நீங்கள் உருவெடுப்பீர்களே. ஆனால் இத்தனை பேரும் உன்னதமான அர்ப்பணிப்புகளை நீங்கள் மதித்தீர்கள் என்பது அதற்கு பொருளாம். இதற்கு மாறாக 10 ஓடு 11 அத்தோடு இதன்னு நானும் போறேன்னு போய் நீங்க மத்ததோடு சேர்ந்துன்னு சொன்னா அது வேற மாதிரி கணக்காகி போய்விடும். அதனால உங்களுக்கு இந்த காலத்தில் எண்ணற்ற கேள்விகள், எண்ணற்ற வினாக்கள், கடுமையான விமர்சனங்கள் இஸ்லாத்தின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீது வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று என்ன எண்ணற்ற ஏராளமான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதற்கு பதில் சொல்லுகிறோம் என்ற ரீதியில சில கூட்டங்கள் கிளம்பி அவனும் கட்டான், அடுத்தவனும் கட்டான் ஆகிப்போச்சு. இப்படி நிறைய கூட்டம் ஏடா கூடமா வழிகட்ட கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். நீங்க ஃபைசுல் அன்வாரில் ஓதி முடித்து சிறப்பான நீங்கள் ஒரு தர்பியத்தை பெற்று நீங்கள் இங்கே உருவாகி வருகிறீர்கள் என்று சொன்னால் அழகிய வழிமுறையிலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையில பல உதாரணங்கள் உண்டு, அழகான முறையிலே அவர்கள் விளக்கி கொடுப்பார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக கிளம்பக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொண்டு சரியான விளக்கத்தை கொடுத்து வாயெடுத்த நிலைகளையெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். ஆசிரிய பெருந்தகைகள் உங்களுக்கு எடுத்து விளக்கி இருப்பார்கள். முன்னோர்களிலே பட்டியலிலே அபூபக்கர் பாக்கிலானி ரஹ்மஹுல்லா என்று பெரியவர் இருந்தார். மக்களுக்கு விளக்கு கொடுப்பதிலும் அவர்கள் செய்யக்கூடிய விமர்சனங்களை வெற்றிகரமாக முறியெடுப்பதிலும் தனி பெயர் பெற்றவர் அவர்கள். ஒரு கூட்டத்திலே கிறிஸ்தவ கூட்டம் வந்தது. அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள், அபூபக்கர் அவர்களே, இஸ்லாம் மிகவும் நீதமும் நேர்மையுமான மார்க்கம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், பறைசாற்றுகிறீர்கள். உங்களுடைய அருள்மறையும் சொல்லுகிறது, நபிமொழியும் கூறுகிறது. ஒரு சட்டத்தை பற்றி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அது நீதி தெளிவிடவில்லையே, நேர்மை வெளிப்படவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், என்னுடைய கேள்விக்கு அனுமதி கொடுக்கிறீர்களா என்று கேட்டபொழுது கேளுங்கள் என்று அபூபக்கர் பாக்கிலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். அந்த வந்த கிறிஸ்தவ கூட்டம் கேட்டது, உங்களுடைய மார்க்க சட்டப்படி ஒரு கிறிஸ்தவ யூத பெண்ணை ஒரு முஸ்லிமான இளைஞன் ஒரு ஆடவன் கட்டி கொள்ளலாம் என்று சட்டம் கூறுகிறது. இஸ்லாமிய ஆடவன் ஆண் கிறிஸ்தவ பெண்ணை, யூத பெண்ணை இஸ்லாத்தில் மாற்றாமலேயே அந்த யூத மதத்தில் இருந்தபடியே கிறிஸ்தவ மதத்தில் இருந்தபடியே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் திருக்குறானிலே இருக்குது, ஹதீஸ்லையும் இருக்குது. அதுக்காண்டி யார் மாதிரி நோங்கிறாதீங்க, சட்டத்தை சொல்லியிருக்கிறோம். அது இருக்கிற சட்டம் அது, கிறிஸ்துவ கும்பலையை கட்டிக்கலாம், யூத கும்பலையை கட்டிக்கலாம், அனுமதி இருக்குது என்று சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஆமா சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்க ஒரு முஸ்லீம் பொம்பளை பிள்ளைய கட்டலாம்னு சொன்னா உங்க மார்க்கும் கூடாதுன்னு சொல்லுது. அப்ப எங்க பொம்பளை பிள்ளைகளை நீங்க கட்டிக்கலாம், உங்க பொம்பளை பிள்ளைகளை கட்டிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இது நேர்மையா, இது நீதியா? நீ அரிசி கொண்டு வா, நான் தவிடு கொண்டு வரேன் மாதிரில சொன்னது மாதிரி தெரியுது. உங்க பிள்ளைகளை நீங்க கட்டி கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு, பொம்பளை பிள்ளைகளை எங்க பொம்பளை பிள்ளைகளை நீங்க கட்டிக்கிட்டு போகலான்னு சட்டம் சொல்றீங்க. இந்த சட்டம் நியாயமா நேர்மையா? இது மனிதனாக யோசிச்சு பார்த்தாலே விளங்கலையா அப்படின்னு கேட்டாங்க. வெளிரங்கப்ப பார்த்தா கேள்வி பலமானதுதான், ஏன்னா அங்கிருந்து பொண்ணு எடுத்துக்கலாம், இங்கிருந்து பொண்ணு கடை கொடுக்க மாட்டோங்கிறோம். பார்த்த வெளிப்படையில உடனே அவங்க சொன்னாங்க பதில், அபூபக்கரமா இதை படிக்கணும். நாங்க முன்னோருடைய சரித்திரமுக்கு எடுத்து காட்டுது, எப்படி எடுத்து சொல்ல வேணுங்கக்கூடிய பாங்கையும் போங்கையும் படித்தாகணும். அதற்காக நான் இந்த உதாரணத்தை எடுத்து சொல்றேன்.
அபூபக்கரே பாக்கிலானி சொன்னார்கள், சகோதரே மிகவும் அருமையான நீதமான நேர்மையான சட்டத்தை தான் அங்க சொல்லியிருக்கிறோம். எப்படி நீதமாச்சு? எங்க பிள்ளைகளை நீங்க கட்டிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை நாங்க கட்ட முடியாது, இது நீதமா அப்படின்னு கேட்டவர் சொன்னார், நாங்க உங்க பிள்ளைய கட்டிக்கிறோம் உங்க நபியை ஈமான் கொண்டு இருக்கிறதுனால. நீ எங்க நபியை கொண்டு ஈமான் கொண்டு எங்க பிள்ளைகளை கட்டிட்டு போற? உங்க நபி மூசாவையும் ஈசாவையும் நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம், அதனால உங்க பிள்ளைய கட்டிக்கிட்டோம். நீ எங்க நபியை ஈமான் கொண்டு எப்படி கட்டிட்டு போ? வாயெடுத்து போயிட்டான். நியாயமான பதிலும் கூட, ரெண்டு பேருடைய நபி, நான் உங்க நபியை ஏத்துக்கிட்டேன் கட்டுறேன், எங்க நபியை நீ ஏத்துக்கிட்டா முஸ்லீமா போறான் மூமினா போறான், நீ கட்டிட்டு போயிடலான். வாய இது போன்று உண்டான அறிவுபூர்வமான எழக்கூடிய கேள்விகளுக்கு தக்க பதில் நீங்க கொடுக்கணும். அதுக்கு ஒண்ணும் பெரிய பாரதம், நீங்க முன்னோருடைய வரலாறுகளை படிக்க. இப்ப பார்த்து சரித்திரத்தை இப்ப சமீப காலமா பேசிக்கிட்டு இருக்கிறான். நேத்து கூட இந்த ஆசிபா அப்படி அதை பேசணும் ரொம்ப நேரம் ஆயிடும். ஆசிபாவுடைய விஷயத்தை பார்த்து ஒருத்தன் இதுல முகநூல்ல ஒருத்தன் எழுதுறான், ஆசிபாவுக்கு சண்டை போடுறவங்க ஆயிஷாவை முகமது கட்டினாரே 6 வயசுல கட்டினாரே, இது மட்டும் நியாயமான ஒருத்தன் கட்டுக்கான். இத நம்மளால கூட ஒரு பெரிய விதர்ப்பமா எடுத்துக்கிட்டு ஆயிஷா நாயை 6 வயசுல கட்டினு வந்த ஹதீஸ்லாம் போயிட்டான். அதெல்லாம் போய் அவங்க 18 வயசுல தான் கட்டினாங்க. இவனுக்கு கேட்ட எதிர்வச்சு அந்த கேள்விகளுக்கு பயந்துகிட்டு புகாரி முஸ்லிம்ல வந்த ஹதீஸ் எல்லாம் பொய்னு சொல்லிவிட்டாங்க. இதுவா மார்க்கம்? தன்னுடைய ஆதாரம்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு போறது பெரிய அறிவார்த்த வேலையா? இதை ஒத்துக்கிற மாட்டேன்னு இன்னைக்கு இந்த கேடு கட்ட கூட்டம் சொல்லிக்கிட்டு காட பாருங்க. எதை சொன்னாலும் ஒத்துக்கிற முடியாது. அந்த ஹதீஸ் நாங்க ஏக்கல, நாங்க ஏக்கல, நாங்க எதுக்கடா ஏத்துக்கிறோம், நாங்க கொள்ளை எடுப்போம் அதுக்கு ஏத்துக்கிறோம், இப்படித்தான் அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பதில சொல்லிடக்கூடாது. ஆயிஷா நாயகியை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் 6 வயதிலே முடித்தார்கள். 9 வயதிலே குடிபெயர்ந்தார்கள், வீடு கூடினார்கள். இது வரலாறு, புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது, அபூதாவுல இருக்கு. இத ஒருத்தன் கேள்வி கேட்கிறானுங்க, கேள்வி கேட்கிறவனு எதிர்கேள்வி கேளுங்க. ஏன்னா 6 வயதுல கட்டக்கூடாதுன்னு எந்த வேதப்பரா சொல்லுச்சுன்னு கேளுங்க. யாராவது அபூபக்கருக்கு சங்கடம் பண்ணிச்சா? அபூபக்கருடைய மனைவிக்கு சங்கடம் அளிச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு பொண்ணு கொடுக்கறதுல அந்த கூட்டத்தார்கள் யாராவது சங்கடப்பட்டாங்களா? இல்லாத ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி விரட்டி விரட்டி எங்க கல்யாணம் முடிச்சாங்களா? அட பெண்ணு கேட்கிறாங்க, அது வயசுக்கு வராது, சின்ன பிள்ளையா இருக்குது, ஏடுபட்ட வயது மார்க்கத்தில் ராஜஸ்தான்ல இருந்து அத்தனை இப்பவும் பாலிய திருமணம் நடந்துகிட்டே இருக்குது. கட்டுறாங்க, கல்யாணம் முடிக்கிறது ஒரு அக்ரிமெண்ட், எழுதிக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம். வீடு கூடினது எப்ப? 9 வயசு. 9 வயசுல பெரிய உள்ளே ஆறாங்க, வீடு கூடுறாங்க. அவருக்கு வயசு என்னமோ, அந்த சிறுமிக்கு வயசு என்னமோ, ஆயிஷா நாயகி 9 வருஷ காலம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தாங்க. 9 வயதுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. 18 வயசா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மறைகிறாங்க. இந்த 9 ஆண்டு காலங்கள், அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10-40 வருஷம் அது ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. என்னைக்காவது எனக்கு வயசானவருக்கு நீ கட்டி கொடுத்துட்டாங்கன்னு ஒருத்த வந்து அழுதாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? முழு வாழ்க்கையை முழு திருப்தியோடு கழிச்சாங்க. உனக்கேடா மூதேவி 1400 வருஷத்துக்கு பிறகு கேள்வி வருது. அவங்க முடிச்சவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, முடிச்சவங்களும் சந்தோஷமா முடிச்சாங்க, கல்யாணமான பொண்ணும் சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாம் வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொன்னா அவர் 53 வயசு, இந்த மாவுக்கு 9 வயசு. நீ ஏன் ஒப்பிடுற? அது என்ன உனக்கு என்ன அதுல வந்துச்சு? இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கிற? எங்கேயா கடத்திட்டு போனாங்களா? எங்கேயா வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்களா? தப்பான உறவு கொண்டாங்களா? தவறான வழிமுறையை காட்டினாங்களா? அழகான முறையில திருமணம் முடிச்சிருக்கிறான்னு சொன்னா வாயை பத்தி ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? இதுல சங்கடப்பட வேண்டியது என்ன இருக்குது? 53 வயசு. அவர் 53 வயசுல கூட இளைஞரா இருக்காது. மூவிய மூவி நீ இளைஞரா கூட கரண்டு போய் மாறிக்கிறிய, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவருக்கு உண்டான வசதி இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, திருமணம் செய்யறாருன்னு சொன்னா இது பெரிய காரியமா எடுத்து போடுறிய? ஓ மார்க்கத்தில் என்ன சொல்லிருக்கு இந்த கிறிஸ்துவ மதம்? அதெல்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சொல்லு. நான் எடுத்து வைக்க நான் விருப்பப்படுறேன். ஆயிஷானாவுடைய திருமணத்தை பற்றி அவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னு சொன்னா அதுக்குண்டான பதிலை இப்படி கொடுங்க. அதே மாதிரி ஒருத்தன் இப்ப கிறிஸ்துவ கேட்கிற மோகனூர்ல நான் பார்த்தேன், குரான் வந்து விபச்சாரத்தை ஆதரிக்குது, விபச்சாரத்தை அது வழிமொழியுது. அவன் பேசலாம், எப்படி வழிமொழியுது? இந்த வகுமாலா குருஜி இல்லா இல்லாமா மடக்கத்தை ஐமானும் என்னது இன்னொரு பெண்ணுடனே உறவு கொள்வதை விட்டு ஒதுங்கி இருப்பவர்களை பாராட்டுகிறது. உறவு கொள்ளலாம் என்பதற்கு 2 வகை பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஒன்று மனைவிமார்கள், இன்னொன்று அடிமை பெண்கள்.
மனைவிமார்கள் அடிமை பெண்கள் இந்த இரண்டு பேருக்குமே அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அந்த கேட்கிறான் அந்த மாற்றுமத விளங்காமையினால அவளுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய வேலையா இருக்கு பெண்மக்கள் செய்யணும். அவன் கேட்கறான் திருமணம் சொன்னா ஒப்பந்தம் ஆயிடுது, கணவன் மனைவி ஆயிறாங்க, கணவன் மனைவிடத்துல உறவாட முடியும், ஒப்பந்த அடிப்படையில சரியானப்படுது. அடிமை பெண்ணுடனே கூடுவதுன்னு சொன்னா ஒரு அந்நிய பெண்ணுடனே உறவாடுறதானே, இதுக்கு பேர் விபச்சாரம் இல்லையா? அப்ப குர்ஆன் விபச்சாரத்துக்கு அனுமதி அளிக்குது அப்படின்னு சொன்னான். நான் கூட அவனுக்கு எடுத்து சொன்னேன், உங்களுக்கு விளக்கி சொன்னேன், இந்த அந்நிய பெண்ணுக்கு திருமணம் செய்து அவனோட உறவாடுறது கூடும்னு சொல்றியே, ஆமா எந்த அடிப்படையில் அந்த பொண்ணோட உறவாடுறது கூடுது? அவன் இன்னொரு மொபைலையா இருந்திருப்பா, யாருடைய மகளோ யாருடைய சகோதரியோ யாருடைய பேத்தியோ, அதை இவன் ஹலாலாக்குறான்னு சொன்னா அந்த பெண்ணோட உறவு கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை சொல்றான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை? மகர் கொடுக்கறது. மகர் கொடுத்து ஹலாலாக்குறான், மகர 10,000, 70,000, 2,00,000 ஏதோ மகரா கொடுக்கறானோ, மகரை கொடுத்து ஒரு அந்நிய பெண்ணை மனைவியாக ஆக்கி உறவு கொள்றதுக்கு அனுமதி. ஓ அறிவு இதை ஏத்துக்கிறதே, வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து மகராக கொடுத்து ஒரு பெண்ணை உன்னுடைய உடமையாக்கிக்கிற முடியும்னு சொன்னா அடிமை பெண்ணுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்குறான், பெண்ணே விலைக்கு வாங்கிக்கிறான். இங்க வெறும் உறவு தான், ஒப்பந்தம் தான், அவ அந்நியவா தான், கபீர்த்துன்னு சொன்னா திருமணம் ஏற்பட்டுரும், தள்ளத்து சொன்னா வீட்டை விட்டு போயிடுவான், இவ்வளவுதான் அவனுக்குள்ள நெருக்கம். இங்க அடிமை பெண்ணுக்கு அப்படி இல்ல, முழு விலை கொடுத்து முழுமையான காசை கொடுத்து அதுக்கு எவ்வளவு பணமோ அத்தனையும் கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான வகையிலும் செய்து கொடுத்து அந்த பெண்ணை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா ஓ அறிவு ஏன் இதை ஏத்துக்கிற மாட்டேங்குது? 10,000 கொடுத்து சொந்தமாக்கிக்கிறலாம், 1,00,000 கொடுத்து சொந்தமாக்கிக்கிற கூடாதுன்னு உன் வாதம் சொல்லுதே, இது சரியான பிறகு வாய் முடிப்பட்டான். அருமை சோதனை இப்படித்தான் ஒவ்வொன்றையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நேரம் முடிந்து விட்டதனால் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு கூட்டத்தில் அவனும் பேசுறான், ஒன்னும் இல்லை, முகமது இந்த இஸ்லாத்தை அடக்கு முறையால் தான் அவர் வளர்த்தார், கொண்டு வந்தார். இதற்கு என்ன ஆதாரம்? வரலாற்றுல வருது, நீங்க நினைக்கிறத மாதிரி அவன் வெறும் அறிவுபூர்வமா சொல்லல, குர்ஆனையும் ஹதீஸையும் வெளிரங்கமா எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவான், அதுக்குண்டான விளக்கங்களை ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை முறையாக கற்று நீங்க அதுக்குண்டான பதிலை சொல்லணும், மக்களுக்கு சொல்லி ஆகணும். நம்மள முந்தி மாதிரி ஏதோ சொல்லி கேட்டுட்டு போனோம்னு மக்க சூழ்நிலையில இல்லை, நாலா பக்கமும் கேள்வி கேட்க பழகி கொடுத்துட்டானுங்க, அவன் கேள்வி கேட்பான், அந்த கேள்விகளுக்கு தக்க பதில ஒழுக்கமான முறையில அழகிய முறையில பொறுமையான முறையில நம்ம உங்களுக்கு எடுத்து விளக்கணும்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, ஏராளமான இளைஞர்கள் வழிகட்டு போனதுக்கு உண்டான சூழ்நிலையே வந்திருக்க. நம்மள செய்த சில கோளாறு, போடா நீ என்னடா கேள்வி கேட்கிறேன், அவன் கேட்கற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான், இவன் விரட்டினவனே எவன் பதில் சொல்றானா அங்கே போய் சேர்ந்துட்டான். எல்லாம் இப்படித்தான் போடுது, நம்ம முளைய அவனுக்கு விலைக்கு கொடுத்துருப்போமே ஆனா, சரி அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்போமே ஆனா, விரட்டி அடிக்காமல் அனுசரித்து அவனை கொண்டு சென்றிருப்போமே ஆனா, இந்த தப்பான வேர்வழியெல்லாம் உலகத்துல வந்திருக்க மாட்டான். இந்த வந்ததுக்கே காரணம் என்னண்டா, நாம பாராமுகமா இருந்துட்டோம், நம்முடைய டியூட்டியை பணியை செய்யறதுல கொஞ்சம் சிரத்தை காட்டாம இருந்துட்டோம். எனக்கு அழகான ஒரு கவி ஞாபகம் வருது, ஒரு அரபி கவிஞர் சொன்னான், சிங்கங்களும் புலிகளும் நிறைந்த மிருகங்கள் நிறைந்த பூமியிலே ஆடுகளை மேய்ப்பதற்கு கொண்டு செல்லக்கூடிய இடைய ஆடுகளை விட்டு போட்டு பாறையில தூங்கினானே, ஆனா அந்த ஆடுகளை எல்லாம் விலங்கினங்கள் மேய்ந்து விட்டு போய்விடும்னு சொன்னான். ஆடை மேய்க்க போனவன் ஆடு மேய்ந்துகிட்டு இருக்கட்டும், நான் தூக்கம் போறேன்னு தூங்குனியாக்கும், அந்த மேய்ந்துகிட்டு இருக்க ஆடுகளை சிங்கங்கள் அடிச்சு சாப்பிடுறோம், புலிகள் அடிச்சு சாப்பிடும், மேய்க்க போன ஆடுகளை மேய்க்கப்பட்டு விடும், அதனால தூங்கிறாத, கவனிச்சு இருந்து கவிங்க நமக்கு உணர்த்தான். நீ பாராமுகமா இருந்த ஆடுகளாக நாம பராமரிக்கக்கூடிய இந்த பொதுமக்களை அடுத்த வாங்கிட்டு போயிடும், நரிகளும் நாய்கள் எடுத்துட்டு போயிடும், அந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அழகிய முறையில அழகான முறையில உபதேசம் செய்தவர்கள் வழி திருத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். அவர் கேட்கிறான், முகமது நபி மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு 18 முறை கொள்ளையடிக்க கட்டளையிட்டார், அங்கே போகக்கூடிய வியாபார கூட்டங்களை தாக்கி பொருள்களை எல்லாம் பறிக்கும்படி உத்தரவிட்டார், தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் பயந்து போய் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதே விதமாக மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது கூட மிரட்டும் துணியிலே புகாரியை வரக்கூடிய கடிதங்களுக்கு பொருள் செய்கிறார்கள், அஸ்லிம் தஸ்லம்
இஸ்லாமாக பொழைச்சுப்போ அர்த்தம் அப்படி செய்யலாம். இஸ்லாமாக பொழைச்சுப்போனா இஸ்லாமாட்டு கொண்டு விடுவேன்னு அர்த்தம். இப்படி மிரட்டித்தான் இஸ்லாத்தை வளர்க்கப்பட்டது என்று ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எடுத்து வைக்கிறான். நடந்தது என்ன இதைத்தான் நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லணும், அழகான முறையில போதிக்கணும். எடுத்து தாக்கிறதா இருந்தா மக்காவுடைய தாக்கி இருப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 13 வருஷம் இருந்தாங்க. உயிரை துச்சம் என்று மதிக்கக்கூடிய சஹாபாக்கள் கூட இருக்கும் கூட, எதிரிகள் தாக்கியும் கூட எதிர்த்து பதிலடி அடிக்க கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. பொறுமை செய், பொறுமை செய், அடி வாங்கு, திரும்ப அடிக்காதே. இந்த நிலை 13 ஆண்டு காலங்கள் நடந்தது. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் கூட அங்கேயும் 2 ஆண்டுகள் வரைக்கும் இதே நிலைதான் இருந்தது. எதிர்கொண்டு வருவார்கள், மதீனாவிற்கு ஓடோடி வந்து அகதிகளாக வந்தவர்கள் விரட்டி வந்து தாக்குவார்கள். இறுதியாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏறத்தால 15 ஆண்டு காலங்கள் பொறுமை காத்ததற்கு பிறகு குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. எதிர்த்தாக்குதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ஆணை வந்தது. 15 ஆண்டுகால பொறுமைக்கு பிறகு, அருமை சகோதரர்களே, 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு எதிரடிக்கக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டது. இவர்களை தாக்கி சொத்து சொங்களை பறித்து சொந்தமாக்கி கொண்ட அந்த கூட்டாரங்கள் இவர்களை கடந்து போகும்பொழுது மாலை ஓட்ட அனுப்பி வைப்பார்கள், சால்வை போத்தி அனுப்பி வைப்பார்கள். இவர்களும் எதிர்த்தாக்குதலை செய்தார்கள். இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், கொள்ளையடிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று. அதே மாதிரி அஸ்மின் தஸ்லம் என்ற வார்த்தையில் அரசர்களே மிரட்டும் அளவிற்கு அவர்கள் வீரமும் அல்லதனுடைய சக்தியும் பெற்றிருந்தார்களா? இல்லை, உபதேசமாக சொன்னார்கள், நீங்கள் அரசராகவே இருங்கள், முஸ்லீமாகிவிட்டு உங்களுடைய ஆட்சியை தொடருங்கள், இது உங்களுடைய சலாமத்துக்கு உத்தரவாதம் உள்ளது என்ற நல்ல உபதேசத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். தவறான முறையில சித்தரிக்கக்கூடியவர்களுக்கு சரியான முறையில விளக்கங்களை கொடுத்து அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் படித்து முன்னேற வேண்டும். அந்த வழியை நீங்கள் கடை உங்களுக்கு ஆசிரியர் பெருந்தகர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள், அதை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் இந்த கலை கல்லூரியின் பைதுல் அன்வாருடைய தேவைகளை மறைவான புறத்திலிருந்து முழுமையாக நிறைவேற்றி தருவானாக. இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றப்பட இருக்கக்கூடிய 26 ஆடிகளுடைய வாழ்க்கையை சிறப்பிக்க செய்வானாக. அவர்கள் மார்க்கத்திற்கு சிறந்த வழிகாட்டியாக அவர்கள் விளங்கி மக்களுக்கு மத்தியிலே பிரகாசிப்பதற்கு உண்டான அத்தனை வகையான உதவிகளையும் அல்லாஹ் செய்தருள்வானாக. இந்த மதரசாவிற்கு உடலால், பொருளால், உள்ளத்தால், துவாவால் உதவி செய்தார்களோ இல்லையோ, கெடுதி செய்யாமல் யாரெல்லாம் இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நல்லருள் புரிவானாக என்று துவா செய்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை, சிறந்த சொல்லின் செல்வர் அசர் பெருந்த